தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் என்ன குசாமன டிராக்டர் சொந்தமா வச்சு வாடகைக்கு ஓட்டி பறச்சிட்டு இருக்கானே சொக்கே கையாடுங்க அவன் இன்னைக்கு வயலுக்கு வந்து டிராக்டர் வச்சு உழுதுகிட்டு இருந்தான் என்ன கோளாறா தெரியல திடீர்னு நின்னு போச்சுது அவனால ஆளை முட்டு பார்த்துட்டு இதோ வரந்து போனவன் ஆளையே காணா வேலையெல்லாம் தடப்பட்டு போகுது தயவு செய்து நீங்க வந்தீங்கன்னா நாங்க இப்படி கை கட்டி நின்னு பழகமா போச்சுதுங்க உலகம் தான் ஊரு கை கட்டணும் நீங்க ஏன் கை கட்டணும் பாத்தீங்களா பாத்தீங்களா தம்பி சொல்றது கேட்டீங்களா தம்பி நீங்க பெரிய இன்ஜினியர் ஆவறீங்க நினைச்சோம் ஆனா விவசாயத்தை படிச்சிட்டு நாங்க கூப்பிட்ட குரலுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறது எங்க பரம்பரையே உங்களை மறக்காதுங்க சாமி ஆமாங்க அதோட இந்த விவசாயத்தை விருத்தி பண்ற புதிய முறைகளை எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஆமா தம்பி உங்களுக்காக தான் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் सोर कंजी அம்மா நீ என்ன கேடி மறைனானே கேடி அப்புறமா கேளு மொர தானா வரும் சீ இதுவும் கஞ்சி எங்க அப்பாவுக்கு அதுவும் கம்பம் கஞ்சி எனக்கு வேணாம் எனக்கு வேணும் வந்தா அண்ணே வாங்கனே உங்களை பாக்கற நினைச்சிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க ஏன் காலையில இருந்து என் டிராக்டர் மக்கர் பண்ணிட்டே இருக்குதே சரி பண்ணிட்டு தான் வரேன் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் தம்பி 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 என் பொண்ணு எனக்காக கொண்டாந்தது அது நல்லா இருக்காது பரவாயில்லைங்க அவ்வளவுதான் விவசாயத்தை படிச்சுட்டு வந்து நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுங்கன்னு கேட்டேன் வச்சு கொடுத்தேன் அதை விட்டுவிட்டு கண்டவனுக்கு வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்கு அதெல்லாம் செய்வேன் ஏப்பா கம்பங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க சொன்னேன் அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கியா குடிக்கணும்னு சொன்னேன் ஐயா நாங்க கொடுக்கலீங்க ஆமா நான் தான் கேட்க வாங்கி கொடுத்தேன் போதும் சுப்பையா அவன் தான் தெரியாம கேட்டானா நீ இதெல்லாம் கொடுக்கறது அவனுக்கு உன்ன சொல்லி குத்தம் இல்லையா என் பையன் சரியில்லை முத்தையா நீ வீட்டுக்கு போக நான் பேசிக்கிறேன் பாருங்க அண்ணே அப்பா கோச்சிட்டு போறாரு நீங்க இதெல்லாம் நான் வீட்ல எடுத்து போ வீட்டுக்கு போனா கரெக்டா அம்மா அத்தனை பேருக்கு மத்தியில என்ன எழுத்து பேசிட்டான் உன் மகன் எனக்கு வந்த கோபத்துல அங்கேயே அவனே அப்படியா வரட்டு நான் கேக்குறேன் என்ன கேப்பேன் அவனை பார்த்த உடனே கண்ணே மணியேன்னு கிடந்து கொஞ்சுவேன் அது அப்படி உங்களுக்கு ஒரு அவமானம்னா அது எனக்கு இல்லையா வரட்டு இன்னைக்கு பாருங்களேன் ट्रैक्टर निर्ती
மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானு யோசிக்கிறாங்க. நான்சென்ஸ். தேங்க் யூ. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க ரெண்டு பேரே உள்ள தள்ளிருப்பேன். சும்மா நிறுத்தமா. எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்கிறதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல நிறுத்தி கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீல்ட்ட சரி டேமேஜ் கிளைம் பண்ணு. தவா தவா நில்லுமா திரும்ப. ओटी वीटल सरिया नूती इवे अल्दे இங்க வந்ததும் 10 படி குறையதே எப்படி நானா எடுத்துட்டேன் ஆமா ஐயா இந்த படியில வந்து பாருங்க எல்லாம் சரியா இருக்கும் எப்படி இருக்கும் படினா எல்லா படியும் ஒண்ணுதானே இல்ல இது நியாயப்படி இது ஏமாத்துப்படி பாத்தீங்களா இது அளந்தா எப்படி சரியா இருக்கும் ஐயா அப்பா இனி இப்படி பண்ணீங்க உங்களுக்கு நானே எதிராகுமா ஐயா नूत्र पड़ी कणक वे विषम वीटल सर अल्दी कुछ अतने वर्षमा ना उन्हें सुनिया सर सर विषय इवन दूर वर्द पे संगासमें नमुक वांगन कड़ पणते उड़े पैसल पड़े मर अयो दी क्या ஏமா இது வரைக்கும் எனக்கு வளைஞ்சு வந்த நெல்லு பட்டி கட்டவும் வயித்து கழுவவும் தான் சரியா இருந்துச்சுங்க அதனால சின்ன ஏஜமா சொன்னபடி புது முறையில விவசாயம் பண்றேன் அது வளைஞ்சு வந்ததும் கொடுத்துற ஏஜமா ஆமா வளைஞ்சு கொட்டை போகுது பூச்சி விழுந்துருச்சுன்னா புயல் அடிச்சிருச்சுன்னா இப்படி எல்லாம் பேசியே அவர் மனசை புண்படுத்துறீங்க நல்லா விளைஞ்சுதான் கடனை கொடுக்கட்டுமே கொஞ்சம் தவணை கொடுங்களேன் சிவகாமி இந்த விஷயத்துல நீ தலையிடாத போகல இந்தப்பா இன்னும் சரியா 10 நாளைக்குள்ள கடனை பைசல் பண்ணி போடணும் இல்ல 11 நாள் தமக்கு அடிச்சு ஜப்தி பண்ணிடுவ ஜாக்கிரதை मैं சோ நீங்க ரொம்ப கோழி கேர போற மாதிரி இருக்கியா இது முக்கியமா முதல்ல சோத்து படுத்துறேன் அரிசிய பாருங்கயா நெல்லு பயிர் ஆகுறது என்னென்ன பண்ணா அத பாருங்க என்னயா நான் சச்சல போட்டுடறியா யாயா ஹேண்டல் உன்னதா தூக்க கைய என்னது உன்னைடா தூக்க கைய இந்தா இதுக்காக தான் ஊரை விட்டு ஊர் வந்தியா ஆமா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால என்ன அவமானப்படுத்துறதுக்கு உங்க ரெண்டு பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கேன் அறிவு இருக்க உனக்கு விட்டு போடுவேன் இந்தா அண்ணனை சொல்ல போறியா ஆமா இது சாதாரண உடம்பு இல்லம்மா கல்லு உடம்பு குட்டனா குண்டு வெளிய வந்துறான் ஆளு கொன்னு ஆபத்து இல்ல அண்ணா எதுக்கு நீங்க கைய தூக்கிறீங்க அந்த பொண்ணு சுடற குறி ஆட்டா தெரியும் உங்களை சுடும் குண்டு எம்மேல படும் வாங்க ஐயோ என்னதே டோ ஐயோ ரெண்டு வரைக்கும் என்னதே படிச்ச பொண்ணு அண்ணா 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 மூணு அடுத்தது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க இப்ப சுட்டு குட்டு பின்னால வரதப்பட்டாலும் போடும் ஐயோ அண்ணே நாலு எண்ணாது போடுறது என்னனால என் காதர விழாது போடுறது லோடா சுந்துருச்சுமா இப்ப அம்மா நீ கைய தூக்க சே வெச்சு துப்பாக்கி அம்மா அப்ப என்ன சுட வரல இல்ல நான் சொல்லிச்ச அன்னைக்கு அவமான படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு அம்மா முடிஞ்சதா இந்த தடவை அவமானம் தான் நீ இல்லம்மா யார் வந்து அண்ணனை கேவல படுத்தற நினைச்சாலும் மூஞ்சில கறிய பூசிட்டு போக வேண்டியதான் சிரிக்காதீங்க ஏன் சிரிக்கிறீங்க சிரிக்க தெரியும் சிரிக்கறாங்க அம்மா சிரிக்க முடியான சூழ்நிலையை நீ தான உண்டு பண்ணன அம்மா விதர தஞ்சிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறது தான் முக்கியம் அப்படி என்கிட்ட என்ன தவறு கண்ட தவறு உன்கிட்ட இல்லம்மா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் ஆறையா போட்டுறதா நல்லா இருந்திருக்கும் இத போட்டு தப்புங்கறியா இதையும் போட மாட்டேங்கறியா
எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. இது புத்தி சொல்லி திறந்திருக்க கேஸ் இல்ல, அனுபவத்துல திறந்திருக்க கேஸ். அண்ணா வரேன். வீட்டுல அழகான மனைவி, கல்யாண வயசுல பொண்ணு, ஊர்ல நல்ல பேரு, இதெல்லாம் இருந்தும் இப்படி பண்ணிட்டீங்களே? பண்ணிச்சிருக்க தம்பி, இந்த பொண்ணோட உடைய பார்த்தது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு என் புத்தி தடுமாறிட்டு. நான்சென்ஸ், நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், நீ என்ன தொட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலையை தெருவில் போட்டா நாலு பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படித்தவங்க நம்ம மற்றவங்க திருந்தறதுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. சேடா, யூ கண்டி ப்ரூட். மன்னிச்சிருங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி. நாலு பேர் முகத்துல இரு எப்படி தம்பி, நாலு பேர் முகத்துல எப்படி வருத்தப்படாதீங்க. இது நம்ம குத்தம் இல்லை, நாகரிகம் பண்ற கோளாறு. நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி துண்டு குண்டரசுக்கு மேட்சே இல்லையே. நடக்கணும் மறுபடி
பாத்தியா கை இப்படி எடுத்துக்கணும் இப்படி எங்க நட அப்படிதான் முன்னால் நிக்கிறாரே அவர்தான் எனக்குதான் வெற்றி என் எண்ணங்களுக்கு வெற்றி நம் இதயங்களுக்கு வெற்றி எப்படி முதுகுல அடிக்கலாம் கழுத்துல அடிக்கலாம் வகுத்துல அடிக்கலாம் பக்கத்தூர் பண்ணையாருக்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை இவங்க அத்தனை பேரும் பல வருஷமா குத்தகைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் வேலை நிலம் கொடுக்கறதா சொல்லி இந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டு இப்ப ஏமாத்துறாரு அது மாத்திரம் இல்லாம அண்ணே அந்த இடத்துல ஒரு பெரிய தோட்டத்தை வச்சு மத்தியில பிரம்மாண்டமான பங்களாவை கட்டிட்டு அது அவரு இருக்க போறாரா ஆமாங்க வேலை நிலம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாருங்க உங்ககிட்ட நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம் ஒத்து வரலன்னா அவர் ஊர்ல இருக்க முடியாது ஏன் ஆத்திரப்படுறீங்க நமக்கு அறிவு தான் அண்ணன் பண்புதான் தம்பி நமக்கு எதுக்கு பேராத்காரம் என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நியாயம் ஆயிட்டுறேன் உங்களுக்கு நியாயம் தானே வேணும் அவரே நான் நாம நிக்க இடம் தான் பங்களா வடக்க ஸ்விமிங் பூல் தெற்க ரேஸ் கோர்ஸ் கிழக்க டென்னிஸ் கோர்ட் முன்னால டைமண்ட் டிசைன்ல ஒரு அருமையான லேண்ட் எல்லாம் பேப்பர்ல தானே இருக்கு நிலத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவு நாளாக உங்க திட்டப்படி திட்டம் நிறைவேறாது யாரப்பா அது அவசரம் மாதிரி ஏமாற்றப்பட்டவரின் பிரதிநிதி என்ன விஷயம் இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது என் நிலத்துல என்ன வேணாலும் செய்த நிலம் உங்களதா இருக்கலாம் பிரச்சனை பொதுவானது தலை உள்ளதுன்னு மண்ணை வாரி போட்டுங்க யாரும் கேட்க மாட்டாங்க வீடு என்னதுன்னு நெருப்பு வச்சுக்கிட்டா மற்றவங்க சும்மா இருக்க முடியாது பத்தாக்குறைய போக்கணும் உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியவங்க தான் ராப்பகலா பாடுபட்டு இருக்காங்க இங்க விளையிற நிலத்தை வீட்டை கட்டி வீடு அடிக்க பாக்குறீங்க நீங்க என் நிலை இல்லைன்னா இவங்களுக்கு வேற நிலை இல்ல எத்தனை காடு கரம்பு மேடு பள்ளம் இருக்கு அங்க போய் விவசாயம் செய்யக்கூடாது நீங்களும் வீட்டை இங்கதான் கட்டணுமா அமைதி வேணும்னா காட்டுக்கு மத்தியிலே கட்டலாமே உள்ளாச வேணும்னா மன உச்சியில கட்டலாமே அங்கெல்லாம் ஊடு கட்டினா நிக்காதா விழுந்துருமா அதிக பிரசங்கத்தனமா பேசாத நானு சட்டப்படி இவங்க கிட்ட எழுதி வாங்கியிருக்கிறேன் மிஸ்டர் வேற நிலம் கொடுக்கறதா சொன்னதால இவங்க கையெழுத்து போட்டாங்க ஆமா சொன்ன இவங்க மாதிரி எழுதியா கொடுத்துருக்க பாவம் ஏமாந்துட்டாங்க இந்தாப்பா இதெல்லாம் எதுக்கு உன்னா ராணுக பார்த்துக்கோ ஓஹோ ஐயா போய் வேலை செய்யுங்க போங்க இல்லைங்க இவன் பேச கேட்ட வராதீங்க திரும்பி போயிடுங்க பழசாமி யார் அந்த பையன் பக்கத்து ஒரு பண்ணையாரு துர்சாமி மகன் இதுவரை சேர்ந்த வட்டாரத்துல ஒரு பயம் என்னை எடுத்து பேசுறதில்லை சின்ன பையன் அவனை நான் சும்மா விட மாட்டேன் Thank you.
ஏற்பாடு பண்ண நிலம் இல்லைங்க அதுக்கு பக்கத்து வயல அவனுது ஒரே வாச்சார் முதல் மடம் நம்மளுது அடுத்தது தான் அவளுது அப்படியா நம்மளை தாண்டி தான் தண்ணி அவ ஆளுக்கு போகுதுங்க வா அதிக விலைக்கு தான் முடிவு செஞ்சா நீங்க கட்டி இருக்கிற வேஸ்ட் கூட நியாய விலைக்கு கிடைச்சாருப்பா அப்படின்னா நான் முன்னமே சொல்லியிருக்கேன் நீங்க தவறான எந்த காரியத்தை செய்தாலும் அது எதிர்க்க முதலால் நானத்தான் இருப்பேன் என்ன உனக்காகத்தான் நான் செய்கிறேன் உனக்கு விருப்பம் தான் வேண்டாம் நீ சொன்னபடி அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிடறேன்டா சரிப்பா வீட்டுக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்தேன் டிரைவர் கேட்டில்ல இன்னும் ஏன் நிக்கிற வீட்டுக்கு போ லாரி கூட்டைகளை இறக்குறதுக்கு முடியும் இல்ல இல்ல அதனால காலையில வந்து லாரி எடுத்து போயா சரிங்க மஞ்சள் காத்தாயா சொன்னேன் நான் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நாம் சீக்கிரமா போறோம் பண்ணையாருடைய லாரிய பாதி வழியிலேயே மடக்கிடலாம் லாரி நம்பர் தெரியுமா ஏன் தெரியாது MSR 69 97 சொல்லு அவனால ஆபத்தோ அவமானமோ நிச்சயம் வராது MSR 69 97 நம்பர் உள்ள லாரிய வழியில் எங்கேயாவது பாத்தியா பார்த்தா சார் எங்க ஒரு மைலுக்கு பின்னாடி சீக்கிரமா புறப்பட்ட உடனே அவங்களை புடிச்சிடலாம் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் முத்தையா தேவைக்கு அதிகமா உள்ளது இப்படி பொறுப்போடு கொண்டு வந்து ஒப்படைக்க உங்க மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நம்ம நாட்டுல உணவு பஞ்சமே ஏற்படாது அரசாங்க தானிய கொள்முதல் ஏஜென்ட் பாத்தீங்களா எங்க நெல் எல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க மிஸ்டர் வேலு இதுவே இப்படி தவறான செய்தியை கொடுக்காதீங்க எச்சரிக்கிறேன் மிஸ்டர் வேலு கங்கிராச்சுலேஷன்ஸ் குற்றம் ஜாஸ்திதாலும் தடுக்க வேண்டியதுதான்
அது நம்ம கிட்ட இல்லாம பாத்துக்கலாம் குட் பை பாத்துங்க நம்ம காடி அன்னைக்கு கையால அடிச்சிட்டு போறே இன்னைக்கு மாத்தியால அடிச்சிட்டு போறே பாக்கறேன் मानूंगा நெல்ல போட்டா தான இந்த தொல்லை எல்லாம் இனிமே வாழையோ கரும்போ தான் போட போறேன் அப்புறம் எப்படி பிடிக்கறாங்க பாக்குறேன் போற விட்டா தானே என்ன சொன்னே நெல்லு விளைஞ்சிறது நெல்லு தான் விளையணும் ஏன் நிலத்துல நான் எதை வேணும்னாலும் பயிர் செய்வேன் யார் கேக்குறா அப்பா உள்ள விளைச்சே பத்தாதுங்கற இந்த நேரத்துல நீங்க இப்படி செய்யிறது தேசத்ரோ முட்டையா அப்பா சட்டப்படியே உங்களை தண்டிக்கலாம் கேட்டியா உன் மகன் பேசுறத கேட்டியா இனிமே வெறுக்கறதுல எனக்கு நிம்மதியே கிடையாது ஓஹோ நிம்மதியே இல்லையா சரி मतिपा காமே એમ பேரு சொல்லாதே நீயா அவரை சமாதானப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லி தாஜா பண்ணி வைங்க ஆமா நீங்க பேசுறதையும் பேசுறது நான் போய் சமாதானம் பண்ணனும் அப்பா 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 அப்பன் கிட்ட பிள்ளை கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறேன் என்னடா இதெல்லாம் அம்மா அம்மா ஒருத்த இந்த வீட்ல இருக்குற நிலவரக்க அவனுக்கு இருந்த அப்படியே செய்வியா அவதான் வீட்டோட போ சொல்றாரு ஏன் சொல்றாரு நான் செய்யலாம் தப்பா செஞ்சது அவ செய்யறதும் தப்பா இல்ல உனக்கு அவ தப்பு தான் நான் செய்தாரு அப்பா போறதுல முடி பண்ணிட்டே मनवी
கலியோபாத்ராவின் கவர்ச்சி, அனிபோரின் அழகு, ஜோனா பார்க்கின் புரட்சி, அதோடு ஜோவியலான பண்பு, காவிய பேச்சு எல்லாம் கலந்து ஒன்னா திரண்டு ஒரு பெண்ணா வடிவெடுத்திய முன்னாடி வரணும். அவரை நான் காதலிக்கணும் அப்படின்னு எப்படி எப்படி எல்லாம் கோட்டை கட்டியிருந்தேன் தெரியுமா? அப்படி எல்லாம் உங்க அக்கா இல்ல, நீதான் இருக்க. விஜய் அக்கா தவறு. விஜய் தவறு. விஜய் இந்த டிரஸ் நல்லா இருக்கான்னு கேட்டுச்சு. ஆமா எனக்கு எப்படி தெரியும்? உங்க அக்காவை கேளு, அதுக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர வேண்டியிருக்கு. நான் வரக்குமா? ஜவுளி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அடிக்கடி ஆண்களோட கண்கள்ல படக்கூடாது. நீ அடக்கமா இருந்திருந்தா இந்த அசம்பாவத்தை நடந்திருக்குமா? நிறுத்து, இதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். என்ன உளர்ற? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. என்னை விட நீ அழகுல குறைஞ்சவை இல்லை, அறிவிலையும் குறைஞ்சவை இல்லை, ஆனாலும் நடந்துக்க தெரியல. எனக்கு புத்தி சொல்றியா? படிச்சதை ஞாபகப்படுத்துறேன் அக்கா. கல்யாணம் ஆகாத பொண்ணு தன் அழகையெல்லாம் மூடி மறைக்கணும், கல்யாணம் ஆனவன் தன் அழகையெல்லாம் கணவனுக்கு விருந்தாக்கணும். ஆனா நீயோ கல்யாணம் ஆனவுடனே உன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்ட. சரியா அலங்காரம் பண்ணிக்காம, கணவங்கிட்ட கலகலப்பா பேசாம, அடுப்பாங்கரையே அகில உலகம் நினைச்சு ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு. இப்ப புரியுதா யார் குற்றவாளி? இன்னும் நிறுத்த. இன்னைக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு தங்கச்சியை அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அக்கா போய் சொல்லுதுமா, நல்லதுக்குத்தான் அடிச்சது, நான் தான் தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. விஜயா காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடல. சாப்பிடு. நீயும் தான் சாப்பிடல. சாப்பிடு. பாரு நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. இனிமே நானும் அடக்கொடுக்கமா நடந்துக்கிறேன். விஜயா அக்கா. நீங்க தானே அண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜில் படித்தவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாமல் போயிடுச்சு, அது நீங்கள் தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னான். நான் தேடி பார்த்ததில் அது உங்கள் புக்ஸோடு இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன், அவரும் உங்களை தண்டிச்சிட்டார். எல்லாரும் உங்களை பார்த்து சிரித்தாங்க. காலேஜை விட்டே நீங்கள் வெளியேறிட்டீங்க. உங்கள் காதலடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா சென்ற சதின்னு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்போ இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு. ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துருங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனேன்னா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க, என்னாலான உதவியை நிச்சயம் நான் செய்வேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் கொண்டே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா? ஓ மிஸ்டர் வேலுவா, அவதான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க, என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது.
உங்களை பார்த்தது அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர், ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணில படாம இருந்தா அவர் கோபமும் தணியும். அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க அப்படி செஞ்ச என்னுடைய மாங்கல்யம் நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்யறேன். ஆனா மூணு நாள் அவகாசம் வேணும். மூணு நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டுதான் போகணும். நியாயம்தான், உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்கா? ஒரு பெண்ணுக்காக நீங்க அப்படி செய்ய போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என் நிலைமை அப்படி, எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு, அவ புருஷ ஒரு அயோக்கி. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி. என்ன பொண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா எங்க அனுப்புறது? வீட்டுக்கு தான். விலாசம்? காதலிக்குதான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா வந்து வைக்கிறேன். பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. ரெண்டு பேரும் இப்படி இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமக வரலங்கிற கவலை இருக்காது எனக்கு. அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க பிள்ளை, உங்களை கவலைப்பட விடுவேனா? சரி, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்மா. அப்ப சரி, தை மாசம் வரட்டும், உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்யலாம். தை மாசமா? இன்னும் மூணு மாசமா? ஏம்மா, உங்க மனசு சரியில்லை, இன்னும் மூணு மாசம் முடியாது. இன்னும் மூணு நாள் கல்யாணம் ஆகணும், நீங்க நிம்மதியா. இந்தடா மூணு நாள் என்ன, மூணு மணி நேரத்துல எனக்கு மர்மம் வந்தாலும் சந்தோஷம் தான். திடீர்னு பொண்ணுக்கு அங்க போறது என்னம்மா? பொண்ணு பொண்ணு இருக்கு, எத்தனை பொண்ணு இருக்கு, நீங்க சொல்லுமா? புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற பொண்ணே சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன், போதுமா? கல்யாணம் ஆகும், என்னையும் அவளையும் மூணு மாசம் வெளியூர் சுத்தி வர சந்தோஷமா போயிட்டு வாங்கினேன். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன், போதுமா? சரிடா, பொண்ணோட விலாசம் என்ன? இப்ப கொண்டாவே அப்பா. கல்யாணம் உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு. நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளிகளை கூட்டிட்டு வந்து முத்தையன் தடுத்தான்னு
என்ன செய்ய தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இருக்கு. என்னங்க அது? மரசாமி, நம்ம பண்ணையாளங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே, அன்னைக்கே அவங்க பை அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கேன். அது பயிறு மேல தெரிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும். அப்படிங்களா? நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. முத்தைய அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தன் அனுப்பி விஷத்தூளை பயிர் பச்சை மேல திருக்கி வச்சேன்டா. பயிரெல்லாம் நாசமாகும். பழி முத்தைய மேல பண்ணையாளுங்க நம்ம பக்கம் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முட்டை இந்த ஊரை விட்டே ஓடலாம். அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது, எதையும் செய்யலாம். முதலாளி, அருமையான யோசனை முதலாளி. செஞ்சு முடி, முடிச்சிட்டு வர்றேன். அப்படியா? ஆமா மாப்பிள்ளையே, நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். நல்லா இருக்கு, கல்யாணம் என்ன விளையாட்டா? குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு. நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது ஒரு மாசமாவது வேணும். வேண்டாக்கா, சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏம்மா? அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக மூணு நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா? அந்த பொண்ணும் வாழணும், நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். ஏன்க்கா பேசாம இருக்க? ஒண்ணு இல்லம்மா. மாப்பிள்ள யாரு? பக்கத்து ஒரு துரசாமி பண்ணியார் மகன், பேரு முத்தையா. நீ அதிர்ஷ்டக்காரி. ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க. கவலைப்படாத, எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான். என் உயிரோட வரைக்கும் அது நடக்காது. அத்தா நிறுத்து. அவனை சுட போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கி ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க, இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட திவ்யாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவரை மறந்து சொல்லு, அவனோட ஆயிரம் மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பத்து கட்டி வச்சு நம்ம சொத்து போறாங்க சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடு. என் சொத்த பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சுட வந்துட்டா? தாயின் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். என்னங்க அவர் சொல்றதை கேட்டீங்களா? சந்தேகப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது வரவேற்க மத்தியில் என்ன அவமானப்படுத்தின அவனே வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். அதை பார்த்து உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன்னு நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பின்னாடி விழுங்கிறத விட இப்போவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும், கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட பாராட்டு. அக்கா நீயும் என்ன பாராட்டும் முடியா? எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்சு கேட்டு அவன் அழுதுகிட்டே போறாங்க. அப்படியே நான் என்ன பத்தி கவலைப்படாதே. நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி வச்சா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒன்னு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவனுக்கு மனநிலை தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்லறை தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய். அக்கா என்ன இது? தாய் வீட்டு சீரு யாருக்கு? உனக்குத்தான். என்னால வாழ்வு கொடுக்க முடியலனாலும் நீயாவது போய் வாழ்ந்துக்கணும்னுதான் உன்னை முத்தியா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீ அனுப்பிடலாம். ஆனா முறையா பெண் கேட்டு
விஜயா
விஜயா என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனசு மாறாம போயிடும்னு அவசரப்பட்டு அவளை முத்தையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன் என்ன அவமானப்படுத்தணும் தானே எப்படி பண்ணு நம்மால் அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் அவளாவது வாழ்ந்துகிட்டுமேனுதான் அவளை அனுப்பி வச்சேன் எங்க இப்போ என்னங்க பண்றது என் மேல பழிவராம இருக்கணும்னா உடனே போய் விஜயாவை கூட்டிட்டு வரணும் அவளுக்கும் அவனுக்கு இதே வீட்டுல கல்யாணம் புறப்படு விஜயாவோட வா அப்பத்தான் உனக்கு இந்த வீட்டுல இடம் காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன் ஆனா அவர் மறுத்துட்டார் அதனாலதான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு விஜயா இங்க வரவே இல்லையே எங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோபத்தால அவளை அனுப்ப கூடாதுன்னு நீங்க எப்படி பேசுறீங்க அந்த எண்ணமே எனக்கு இல்ல போய் அவ இங்கதான் இருக்கிறா மறந்து பேசாதீங்க விஜயா 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 நான் உண்மையை தான் சொல்றேன் விஜயா இங்க இல்லவே இல்ல அப்போ அவ கட்டிட்டு வந்த இந்த புடவை மட்டும் இங்க எப்படி வந்தது அவ புடவையாது போதும் காலேஜில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கணவரை அவமானப்படுத்தி விஜயாதான் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை காதலிச்சு வீடு தேடி வந்தவளை மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இல்ல சொல்லி பழி வாங்குறீங்க சத்தியமா சொல்றேன் விஜயா என்னதே இல்ல நிறுத்துங்க நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது அண்ணே அண்ணே கார் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி போச்சு அண்ணே அந்த கார்ல உங்க காதலி விஜயா பரவலான புடவை உடுத்திக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி போயிட்டு இருந்தது அண்ணே கல்யாண பொண்ணு மாதிரி போட்டேன் கார்ல போட்டோம் அதை பத்தி கவலை இல்ல யாரு கூட தெரியுமா போச்சு பக்கத்து ஒரு பண்ணை ஆறு வேலு கூட மனசு கேட்கல விஷயத்தை சொல்லிட்டு போறான்னு ஓடோடி வந்த அண்ணே அதே இதே மாதிரி படம் தான் உடுத்திருந்துச்சு ஆமா வந்து எங்க போச்சு ரோட்ல இது மேட்டு பாக்கத்துல அண்ணே வயல்ல வேற எல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கிறேன் ஜனங்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நான் வரேன் அங்க இருக்கிற பண்ணையில எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு நான் அவசரப்பட்டு உங்களை தவறா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிடுங்க அதெல்லாம் போட்டோம் இப்ப விஜயா பாக்கணுமே ஆமாங்க எனக்கு வழி தெரியும் வாங்க ஆமாங்க விஜயாவை காப்பாத்துவோம் வாங்க வீடு பூட்டி இருக்க அவங்க இங்க வரலையா சத்தம் வீட்டுக்குள்ள போன் இருக்கா இருக்கு போயிருப்பான் எங்க வீட்டுக்கார குரல் தான் அவர் தான் பேசுறாரு விஜயா உனக்கு உங்க அக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரமா முடிவ சொல்லு ஹலோ ஹலோ நான்சென்ஸ் ரிப்ளையே இல்லை கடைசியா சொல்றேன் இதுவரைக்கும் நான் மனுஷனாயிருந்தேன் இனி மிருகமாயிடுவேன்
எனக்காக அவரை
இந்த சமூக தோஷத்தை அவருடைய என்னையும் கொள்ளுங்க. உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என்ன சொல்ற காவேரி? என் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதி இப்ப நிறைவேற்றுவீங்கன்னு நான் உங்களை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். தெரிஞ்சு கேட்டுக்கிறேன் காவேரி. முத்தையனே, உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாங்க, நீங்க இவரை கொள்ளே தீர்வுகள் பிடிவாதமா பேசுறதை கேட்டு பயந்து விரோதத்தை விட்டுடுங்கன்னு கேட்க போறேன். அப்போதான் இவர் என் கூட காலேஜில் படித்தவர், செய்யாத குற்றத்துக்காக என்னால வெளியேற்றப்பட்டவர் தெரிஞ்சது. மன்னிப்பு கேட்டுட்டு என் மாநிலத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் ஆகாதவங்களா இருந்து கூட விரோத மறைவுங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு போறதுக்கு சம்மதிச்சாருங்க. அக்கா, நீதான் இவரை ஊரை விட்டு போக சொன்னியா? அதனாலதான் இவர் பேர சொன்னதை என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆமா, அப்படியாவது உங்க விரோதம் மறையட்டுமே. என்ன மன்னிக்கிற முத்தையா, எப்பவுமே என்ன சகோதரனா தான் மதிச்சேன். ஆனா நான் தான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். இன்னிலிருந்து நாம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். விஷயம் தெரியாதா? நானும் குடுத்தாம உரத்தை ஏற்றிட்டு டிராக்டர் போயிட்டு இருந்தோம். புடி புடி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இந்த பையன் குடிச்சு நாலு மாட்டு மாட்டுல இந்த வீட்டுக்கு ரெண்டாவது செஞ்சு துரோகி வந்தான்னு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம். அது அவன் தப்பு இல்லை. வாய்க்கா சண்டைக்கு பிறகு முனியனுக்கு பணத்தை கொடுத்து உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்பப்ப தகவல் கொடுக்க சொல்லி உண்மையா இருந்த அவனை உடனாளி ஆக்கினது நான் தான். ஆமாங்க விஜயமா, நெல்லை பத்தி போலீஸ் சொன்னது, குருசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தி சொன்னது, விஜயம்மா ஆடையை நம்ம வீட்டுல கொண்டு வந்து போட்டது, ஐயாவ விஷம்பரத்தை அடிச்சு கூட்டிட்டு வந்தது எல்லாம் நான் தானுங்க. விஜயமா என்ன மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருங்க. எம்மாதிரி சில கருங்காலி பசங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்க மாதிரி முதலாளிங்களுக்குள்ள அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வெட்டி குத்து உண்டாகிட்டே இருக்கிறீங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு முனிய, அவருக்கு ஒரு மாடசாமி இருந்ததுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள சதா சண்டையும் கலாட்டாவுமா இருக்கும். நல்ல வேலை எனக்கு பிறந்த புள்ள நல்ல பையனா இருக்க போய் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்பவாவது புரியல? தெரியுண்டா, உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கணும் தான் அவரை விவசாய படிப்புக்கே படிக்க வச்சனா தெரியுமா? ஆமாங்க சாமி. தம்பி, பட்டதாரியா மட்டும் இல்லாம பாட்டாளியாகவும் எங்களுக்கெல்லாம் கூட்டாளியாக இருந்த காரணத்தினாலதான் நாங்கெல்லாம் புது முறையில விவசாயம் செய்து முன்னேற முடிச்சு. தம்பி, நில வச்சிருக்கிறவங்க பூரா விவசாயி ஆயிட முடியுமா? உள்ள நிலத்தை வளப்படுத்தி உற்பத்தியை பெருக்கி கிடைச்ச பலனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணுங்கிறத உணர்த்தின நீங்க தான் உண்மையான விவசாயி. உங்களை பார்த்து எல்லாரும் வாழ கத்துக்கிட்டா உள்ளபடியே உங்க எண்ணப்படியே இந்த நாட்டுல பஞ்சமே இல்லைங்கிற அண்ணன் கொடி பார் பொழுது பறக்குங்களே. அண்ணனை பத்தி கூட ஆரம்பிச்சா அதுக்கு எல்லாம் ஏது? அடுத்த ப்ரோக்ராம் என்ன? ஒரே டிமாண்ட் கையோட.